ஸ்ரீரங்கத்தில் 9000 மேற்பட்ட போலி வாக்காளர்களை நீக்கிவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக மனு அளித்துள்ளது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிப்ரவரி 13 நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் திமுக வக்கீல்கள் திங்களன்று தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனாவை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்தனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட 9000 மேற்பட்ட போலி வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் அவர்களை கண்டறிந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். இறந்தவருடைய பெயர் இடமாற்றம் பெற்றது, டபுள் என்ட்ரி. இப்படி 9000 பேருடைய பட்டியலை சேகரித்து ஆணையரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அதை நீக்கிவிட்டு தான் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். மனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதாக பாரதி தெரிவித்தார்.